இன்றைய தலைப்பு ஞானம் சாலமோன் ராஜா ஜெபித்தார் ஆகவே உமது மக்களை ஆளவும் நல்லது கெட்டதை வேறுபடுத்தி பார்க்கவும் உமது அடியேனுக்கு விவேகமுள்ள இருதயத்தைக் கொடுங்கள் ஒன்று இராஜாக்கள் மூன்று முதல் ஒன்பது நாம் தகவல் யுகத்தில் வாழ்கிறோம் சரியான மற்றும் தவறான தகவல் ஒரு தலைப்பில் உங்களுக்கு அறிவு இல்லை என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது பொதுவாக சில வினாடிகளில் தெரிந்து கொள்ள முடிகிறது ஒரு விரைவான இணைய தேடலில் அந்த வித்தியாசமான தோற்றமுடைய பூச்சியின் பெயர் மற்றும் தொன்னூற்றேழு வகையான சமையல் குறிப்புகள் உங்களுக்கு சட்டென்று தெரிந்துவிடும் அறிவு நமக்கு கிடைக்கிறது பிரச்சனை என்னவென்றால் நாம் அதை அடிக்கடி கேட்கவில்லை மேலும் எங்களிடம் அது இருக்கும்போது நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம் இந்த சிக்கல் எங்கள் ஓய்வூதிய திட்டமிடல் கற்பனை கால்பந்து தேர்வுகள் மற்றும் மெனு தேர்வுகளை விட அதிகமாக பாதிக்கிறது நாம் சிந்திக்கும் விதத்திலும் வாழும் முறையிலும் நாம் ஞானமுள்ளவர்கள் அல்ல பெரும்பாலும் நாம் மற்றவர்களை நடத்தும் விதத்திலும் நம் கடவுளை மதிக்கும் விதத்திலும் ஞானம் இல்லை எது சரியானது என்று நமக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களை விட நாம் விவேகமற்ற முறையில் நம்மை தேர்ந்தெடுக்கிறோம் கோபத்தில் வசைபாடுகிறோம் நாம் கடவுளை விட இவ்வுலகில் உள்ளவற்றை அதிகம் விரும்புகிறோம் இந்த வகையான ஞானமற்ற செயலை கடவுள் பாவம் என்று அழைக்கிறார் ஞானத்திலும் கருணையிலும் தந்தையாகிய கடவுள் இயேசுவை அனுப்பினார் கடவுளின் புத்திசாலித்தனமான திட்டத்தில் இயேசு நம் இடத்தில் முழுமையாக வாழ்கிறார் கடவுளுடைய ஞானத்தில் இயேசு நம் எல்லா பாவங்களுக்காகவும் பாடுபட்டு இறந்தார் பரிபூரண ஞானத்தில் பாவம் மற்றும் மரணத்தின் மீதான வெற்றியில் இயேசு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் கடவுளின் ஞானம் அனைவருக்கும் மன்னிப்பை ஏற்படுத்தியது சாலமன் சமீபத்தில் தனது தந்தை தாவீதுக்குப் பிறகு இஸ்ரவேலின் ராஜாவானார் ஒரு இளைஞனாகவும் அனுபவமில்லாத தலைவராகவும் தன் மக்களுக்கும் அவனுடைய கடவுளுக்கும் மிகச் சிறந்த சேவை செய்ய கடவுள் அவருக்கு என்ன கொடுக்க முடியும் ஞானம் எனவே சாலோமோன் பகுத்தறியும் இருதயத்தை கேட்டார் கடவுள் அவரை ஞானமுள்ள மற்றும் விவேகமான இதயத்துடன் ஆசீர்வதித்தார் நமக்கு உண்மையிலேயே தேவைப்படும் பல விஷயங்களில் ஒன்றை உணர்ந்து கொள்வதற்கு நாம் ஒரு ராஜாவாகவோ அல்லது வெளித்தோற்றத்தில் சாத்தியமில்லாத வேலையில் கொள்ளவோ தேவையில்லை நம்முடைய வேலையிலும் உறவுகளிலும் மற்றவர்களுக்கு சாட்சி கொடுப்பதிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வாழ்க்கையிலும் நமக்கு ஞானம் தேவை ஜெபம் செய்யுங்கள் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் அவருக்கு சேவை செய்வதற்கும் அன்பு செய்வதற்கும் ஞானத்தை கடவுளிடம் கேளுங்கள் அவருடைய ஞானமும் அன்பும் அவரை இயேசுவின் மூலம் வாங்குவதற்கும் உங்களுக்கு மன்னிப்பதற்கும் வழிவகுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி